حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله الله நாடினால் நம்மளுடைய இந்த இரவு நமக்கு அல்லாஹ் இடத்துல விடுதலை தேடிக்கூடிய இந்த இரவுக்கு பேரும் லைலத்துல் முபாரகா என்று ஒரு பேர், அதாவது பரக்கத்தான இரவு, பரக்கத்துடைய இரவு. லைலத்துல் பராத், விடுதலையுடைய இரவு. இந்த இரவுக்கு பல சங்கையான பேர்கள்லாம் வச்சுக்கணும். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய அகாபுகளை விட்டு, தன்னுடைய வேதனைகளை விட்டுலாம் விடுதலை செய்யும். ஆக அன்பர்கள், சுருக்கமாக கலந்து போன காலத்தையும் கணக்கு பார்க்க வேண்டியது நியாயம். அப்பதான் மனுஷனுக்கு கவலை, சென்று போன காலம் எப்படி போயிருக்கு. அப்போ இந்த புனிதமிக்க இரவு 6:30 மணிக்கு நமக்கு கிடைக்கும். 5 மணி நேரங்களில் நாம மகரிப் தொழுகிறது, இஷா தொழுகிறது, இதெல்லாம் சேர்த்தா 1.5 மணி நேரம். பாக்கி 4-5 மணி நேரத்தை நம்ம அலட்சியமா தான் கழிச்சிடும். என்ன நினைச்சு அலட்சியமா கழிச்சிடும்? இப்ப 20 வருஷம் ஒரு 20 வரத்தானே செய்யும், மறுபடியும் சபே பராத் வரத்தானே செய்யும். அன்பர்களே, சபே பராத் ஒரு நாம இருப்போம் நினைச்சு யோசிச்சு பார்க்கணும். சென்ற வருஷம் பராத் இரவில் இருந்தவங்க எத்தனை பேர் இப்ப இல்லை? எவ்வளவு பேரை கழுகி குடுப்பாடி நாமளே கொண்டு குளியில வச்சுக்கிட்டோம். அதை சிந்திக்காம காலம் கடத்துறோம். துனியாவில் திரும்பி வர்றதுக்கு மறு சான்ஸ் கிடையாது. துனியாவுடைய வகைகள்ல இப்ப மனுஷன் எஸ்எஸ்எல்சியில ஃபெயிலா போயிட்டான், மறுபடியும் இடையில மார்ச்ல அக்டோபர்ல எழுதி பாஸ் ஆயிட்டான். காலேஜ் டிகிரி மாணவர்களும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா போற, மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணிக்கிறான். இந்த உலகை விட்டு நாம் மறு உலகுக்கு போகும்போது ஃபெயிலா போய் போனால் தான் நம்மளை பாதுகாப்பாங்க. ஈமான்ல ஃபெயில் ஆயிட்டா திரும்பி வந்து மறுபடியும் ஈமானை புதுப்பிச்சு கொண்டு அது பாஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. ஒரே சான்ஸ் தான் இந்த பூமி. பாரு, போனவங்க திரும்பி வந்ததில்லை, வர அல்லாஹ் விடுறதுமே. மற்றபடி திருமறை பறைசாற்றி கொண்டே இருக்கும். மறுமையில போனவர்கள் அல்லாஹ் இடத்துல என்ன கேட்கிறாமா? ரப்பனா அபுசர் ஃபர்ஜியனா நாமல் சாலிஹா. யாருன்னா அவருடைய நபிமார்கள் சொன்னாங்க, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் உண்மையான வாழ்வுன்னு சொன்னாங்க. அங்கே கஷ்ட நஷ்டம் இருக்கு, இங்க செய்ததற்குண்டான பலன் அங்கே கிடைக்கும் சொன்னாங்க. நன்மை செய்திருந்தா நல்வாழ்வு கிடைக்கும், தீமைகள்ல காலம் கிடைச்சிருந்தா சிரமப்படணும்னு சொன்னாங்க ரப்பு. ஆனா அதை நாங்க சாதாரணமா கேட்டோம், அதன் பேர்ல எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை வரையில்லை. இப்போ நாங்க பிரத்யட்சமா பார்க்கறோம் ரப்பனா அபுசரணம். இப்போ வந்து எங்களுடைய ரப்பே நாங்க பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டோம். நன்மை செய்தவர்களா சுகம் அனுபவிக்கிறாங்க, தீமை செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று இங்கிருந்து போனதுக்கு பிறகு, அதை கண்ணால பார்த்ததுக்கு பிறகு மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்கமா செய்யறான். யாரா இப்ப மறுபடியும் ஒருத்தர் துனியாவில் அனுப்பு, போன தடவை நான் வீணா பொழுது கழிச்சேன்னு அப்படி கழிக்க மாட்டேன். வாழ்நாள் வீணாக்குறது அப்படி செய்ய மாட்டேன். நல்ல அமல் செஞ்சு நானும் ஒரு ஸ்ரீதேவியா வந்தேன், நல்ல அழியானாக வந்துடுறேன் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹு தஆலா அந்த 2வது சான்ஸ் இல்லை. நீங்க என்ன திரும்பி பாருங்க, மனுஷனு நல்ல அமலுக்காக அல்லா வைக்கிறதா இருக்கும் விஷயம் விளங்கி, நல்லவர்களை மட்டும் இந்த பூமியில வாழ விடுறதா இருந்தா நபிமார்களுக்கு மௌத்து வந்திருக்குமா? அல்லாவுக்கு பிரியமான நல்ல அமல் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட கால வாழ்வு கொடுக்கறது ஒரு முடிவு இருந்தா நபிமார்களையே மௌத்தாக்குறாங்களா? நீங்க விளங்க வேண்டிய அவுதியாக்களையே மௌத்தா போனாங்க, சஹாபாக்களையே மௌத்தா போனாங்க. நல்லவர்கள் அல்லாவுக்கு தேவையாயிருந்தா அவர்கள் அல்லா வச்சுக்கலாம், அந்த தியாகிகள் அல்லா வச்சுக்கலாம், அவர்களையே மௌத்தாக்கணும். அல்லா தேவையற்றம், அல்லாவுக்கு யாருடைய தெய்வம் தேவை? கனியுன் அனில் ஆலமின் அல்லா பறைசாற்ற சிருஷ்டிகளுடைய யாருடைய தெய்வம் எனக்கு தேவையில்லை. ஆகையினால் நண்பர்கள், நாம ரொம்ப விளங்க கடமைப்பட்டோம். இரவு ஒரு பகுதி 5 மணி நேரம் போயிடுச்சு, பாக்கி 5 மணி நேரம். ஒரு நிமிஷத்தை மதித்தாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த பராத்துடைய இரவை மதித்த அந்த பாக்கியசாலிகளை பார்க்க, அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ நேற்று ராவு மாதிரி தானே இந்த ராவும், நல்லா விளங்கி கேட்டு, நேற்று இரவு போல தானே இந்த ஒரு இரவு நினைச்சானே, லைலத்துல் கத்ர் ஆகும் வச்சான, நேற்று இரவு போல இதுவும் இருட்டா தானே இருக்கு. இரவுல வித்தியாசம் ஒண்ணு காணுமே, பராத் இரவு என்பதற்கு ஒரு தனி அடையாளம் காணுமே என்று இதை நினைப்பானே. ஆனால் அவமதித்தான் யாரோ இரவு மட்டுமல்ல, இந்த இரவை பற்றிய உயர்வை சொன்னானே அல்லாஹ், அல்லாவை அவமதிச்சுதான் இந்த இரவனுடைய உயர்வை சொன்னார்கள் பெருமானார் அவர்களை அவமதிச்சு.
அன்பர்களே, அந்த மற்றைய இரவுகளை போல இதுவும் இரவு தானே என்று நினைப்பானே ஆனால் அந்த மனுஷன் இழந்துடும், எல்லா நன்மைகளும் இழந்துடும். நாமும் ஈமா நல்லா பேர் வச்சிருக்கோம். இன்றைக்கு சூரிய மறந்து தான் இரவு வந்திருக்கு, ஆனா கருணை கடலாம் நல்லா ஆயிரக்கணக்கான கடந்து போன இரவுகள் எல்லாம் விட்டு இந்த இரவுக்கு அல்லாஹ் பார்த்து மதிப்பு கொடுத்தான். அல்லாஹ் எந்த வஸ்துவுக்கு மதிப்பு கொடுத்தானோ அதை மதிக்க நாம் கடமைப்பட்டோம். அல்லாஹ் மதிக்க சொன்ன வஸ்துக்களை மதிக்காத மனுஷன் அல்லாஹ் இடத்துல மதிக்கப்பட மாட்டான். அல்லாஹ் அவனை மதிப்பற்றவனாக ஆக்கிடுவான். உங்களுக்கு தெரியும், மறுபடியும் ஞாபகப்படுத்துறது, நாம இப்போ அவுது பில்லா ஓதுறோமே, அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இருக்கு, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் என்ன காப்பாத்துன்னு எல்லாரும் துஆ கேட்கணும், கேட்க கடமையும் பட்டிருக்கும். ஏன்னா ஷைத்தானை எதிர்த்து யாராலையும் நேரடியா போராட முடியும், யாராலையும் ஷைத்தானை எதிர்த்து போராட முடியாது. அதனால அல்லாஹு தஆலா ஷைத்தான்கிட்ட உன்னுடைய பாச்சா பலிக்காது, நீ ஒன்னும் செய்ய முடியாத பெரிய அளவு அவனுடைய தீங்குகளை விட்டு நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன காரணமான தேடிக்க, என்னுடைய உதவியை தேடிக்க நீ எதிர்த்தெல்லாம் போராட முடியாது. இப்போ என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கோரிக்கை என்ன, உங்க முன்னாலே 5 மணி நேரம் கடந்து போச்சு, எஞ்சி உள்ள 5 மணி நேரத்தை நாம எப்படி கடத்தும், முடிச்சுக்கிட்டே இருந்தாலும் போதா போதுடாது. அன்பர்களே, விழிக்கிறதுடனே விழித்துடனே உஷாராங்க, விழிப்புணர்ச்சி உடனே இருக்கணும். அதே நேரத்தில் இந்த இரவை பயன்படுத்திக்கணும், பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிர்ஷ்டசாலி, பயன்படுத்தாத மனுஷன் நசீபு கட்ட. எப்படி பயன்படுத்தணும், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவை அடியார்கள் எடுத்து அல்லாஹு தஆலா கேட்க என்ன கேட்கிறான், ஹல் மீன் சாயில், உங்களுடைய யாராச்சும் எங்கிட்ட பிச்சை கேட்கிறவன் இருக்கிறான், என்கிட்ட தர்மம் கேட்கிறவன் இருக்கிறான். அன்பர்கள், இதை விட பெரிய பாக்கியம் இருக்கு இந்த இரவு. ஹல்மின் சாயிலும் உங்களை யாராச்சும் பிச்சை கேட்கிறவன் இருக்கிறான் இந்த இரவு. இப்ப கேளுங்கிறான், நீயா லட்சம் தடவை கேட்ட, கோடி தடவை கேட்ட, இப்ப நான் கேட்க சொன்ன நேரத்தில் யாரு கேட்கிறவன் கேளுங்கிறான். அன்பர்களை, ரெண்டுக்கும் வித்தியாசம், 1000 தடவை நாம மகஜர் அனுப்பிச்சிருக்கோம். இப்ப கவர்னர் இந்த இரவுல 10 மணிக்கு நான் மக்களுடைய கோரிக்கைகளை மகஜர் வாங்குறேன், முதல்வர் சொல்லிவிட்டார், கவர்னர் சொல்லிவிட்டார்னா எல்லாருக்கும் போய் கியூ வரிசை எழுதிக்கிறேன். அவர்கள் விரும்பி கேட்கிற நேரத்துக்கு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் நினைக்கிறோம், ரொம்ப வித்தியாசம். நாம வாழ்நாளெல்லாம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம், அல்லாஹு தஆலா இந்த புனித இரவையில இந்த இரவுல கேட்கிறவ யாரு. அதே மாதிரி ஹல் மின் முஸ்தஃபிரின், உங்களுடைய தன்னுடைய பாவங்களுக்கு என்ற மன்னிப்பு கேட்கிறவ யாரு. ஹல் மின் தாயிபின், உங்களுடைய தன்னுடைய பாவங்களுக்கு தௌபா செய்யறவ யாரு. அன்பர்களே, இந்த 3 கேள்விகளை, 3 விதமான கோரிக்கைகளை, 3 விதமான கோரிக்கைகளை அடியார்களுக்கு முன்னால் நல்லா வைக்கிறேன். யார் யார் தயாரா இருக்கிறீங்க, ஆனா நாம எப்படி இருக்கிறோம், இந்த அழகான கோரிக்கைகளை ஏற்று அதை பயன்படுத்தி அல்லா இடத்துல நல்ல அல்லாத்துல அல்லா இடத்துல பாக்கியங்களை அடைஞ்சுக்கணும். அந்த 3 எவ்வளவு அவசியமானது உங்களுக்கு சொல்லி, எங்கிட்ட பிச்சை கேட்கிறவங்க யாருன்னு கேட்கிறாங்க, ஏன் கேட்கிறாங்க, இந்த இரவையில நிர்ணயிக்கப்படும் நம்மளுடைய ரிஸ்க். அல்லாஹு தஆலா இந்த இரவில நிர்ணயிக்கிறோம், அடுத்த வருஷம் அடுத்த ஷாபான் வரைக்கும் யாருடைய ரிஸ்க கூட்டுறது, யாருக்கு உணவை அதிகப்படுத்துறது, யாருக்கு அல்லாஹ் குறைக்கிறது, இது அல்லாஹு தஆலா நிர்ணயிக்கிறான். நிர்ணயிச்ச அந்த ஆர்டர்ஸ் மலக்கு கிட்ட ஒப்படைச்சு, இன்னி நாள் கூட இப்படி நடந்துச்சு. அதே மாதிரி யார் யாருக்கு குழந்தை கொடுக்கறது, யார் யாரு குழந்தை இல்லை, யார் யார ஹயாத்தா வைக்கிறது, யார் யார மௌத்தாக்குறது, யார் யார சுகமா வைக்கிறது, யார் யார சீக்காக்குறது, இந்த ஷாபான்ல இருந்து வர்ற ஷாபான் வரைக்கும் அந்த எல்லா கர்மங்களும் இன்றைய இரவில் அல்லாஹு தஆலா தன் புறத்தில் இருந்து மலக்குமார்கள் ஒப்படைக்கும். அதனால கருணைக்கலான அல்ல, ஆர்டர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு முந்தைய மகஜரை போட்டுக்கேன், நீ அப்ளிகேஷன் முன்னால் அனுப்பிச்சு, இந்த இரவில் திட்டங்களை தீட்டுறது நான் தான், ஆனா என்ன ஹபீபுடி உம்மத்தினர்களாகி நீங்க இந்த இரவில் கண் விழித்து என்னை கூப்பிட்டு என்ன அழைச்சி என்னிடத்துல மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு நீங்க உங்களுடைய காரியங்களை கேட்டு சாதிச்சுக்கணுங்கிறாங்க. அன்பர்களே, அப்படிப்பட்ட புனித இரவை உள்ளா உள்ளபடி நாம பயன்படுத்திக்கணும். ஆனா நாம ஏன் பயன்படுத்த இல்லை, அல்லா கிட்ட ஏன் கேட்கணும்னு கேட்கிறான். சில பேர் கேள்வி என்ன கேட்கணும், அல்லா கிட்ட என்ன கேட்கணும், ஏன் அவனுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க காசு இல்லையா, நமக்கு விறகு வாங்க காசு இல்லையா, இல்ல மசாலா சாமான் வாங்க காசு இல்லையா, இல்ல நம்ம வருமானம் 10 போயிடுச்சா. அன்பர்கள், சில பேருக்கு அது ஒரு கேள்விக்குரிய, இல்லாதவன் தானே கேட்கணும் அல்லா கிட்ட,
யார் தரித்திரத்தில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், கடன் பட்டு இருக்கிறான், பட்டி பசியா கிடக்கிறான், அவன் எல்லா கேட்கணும். நல்லா இருக்கிற மனுஷன் ஏன் கேட்கணும்? நல்லா இருக்கு. இப்படி ஒரு சிந்தனை சிலருடைய உள்ளங்கள்ல வந்து அவர் சோம்பேறி ஆக்கிடுச்சு, கேட்க விடாம ஆக்கிடுச்சு. அன்பர்களே, அல்லாஹு தஆலா கேட்கறதுக்காக தான் படைச்சான். அல்லாஹ் படைச்சதே என்னத்துக்குன்னு கேட்டா, நீங்க கேட்கணும். நல்லா இருக்கு. அல்லாஹ் கேட்காம தாங்க கொடுக்கறான் எல்லாமே. மேல் மிச்சமாக அல்லாஹுத்தால என்ன பிரியப்படுறான்? நீங்க கேட்டு கொடுக்கறதுல அல்லாஹ் ஒரு அலாதியான பிரியம். என் அடியான் என் இடத்துல கேட்டான், என்ன மதிச்சு கேட்டான், நான் கொடுத்தேன். அன்பர்களே, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காம அலட்சியமா, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காம அலட்சியமா. உருதுல பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு சரியா தெரியும். குழந்தை இருக்கு பாருங்க, அர்த்தமே சொல்லி போடுறேன். உருது சொல்லி சரியா இல்லைன்னா நீங்க புடிச்சுக்குவீங்க. அதாவது, அழுகாத குழந்தைக்கு பால் ஊற்ற விறுவிறுப்பு தாய்க்கு வரும். அழுகாத குழந்தைக்கு பால் ஊற்ற சிந்தனை தாய்க்கு வர்றதுக்கு. ஆனா இந்த உதாரணம் அல்லாவுக்கு பொருந்தாது. எத்தரப்பான்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கத்துல எப்படி நம்ம தாய்மார்கள் குழந்தை வளர்க்கிறாங்க, நீங்களுக்கு பல குழந்தைகளுக்கு தகப்பலா இருக்கிறீங்க, சமயத்துல பாத்துருப்பீங்க. குழந்தைக்கு அழுக பிடிச்சா குழந்தை தாய்க்கு பால் சுரக்கு, அவ வாரி சுத்தி குழந்தைக்கு தாய் பால் உள்ள தாய் சொல்றான், கரைச்சாச்சு கொடுக்க டின்னு கரைச்சாச்சு ஊத்துறான். அவன் சும்மா இருந்தானா, அவளும் ஜாலியா தான் இருக்கான். ரொம்ப சொற்ப தாய்மார்கள் தான் டைம் படிக்கு பால் புகட்ட முடியும். விகிதமான தாய்மார்கள் அவன் அழுதா பால் கொடுக்கறான். அழுகு வந்தோட அவளுக்கு இறக்கம் வருது, பாய் கொடுக்கறான். அப்போ அழுதுதான் தாய்கிட்ட பால் குடிக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவான். அழுத புள்ள பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னது வளர்ச்சி வளர்ச்சி சொல்றான் உங்களுக்கு தெரியும். அன்பர்களே, அல்லாஹு தஆலா கேட்காம தான் எல்லாமே பிச்சை கொடுத்தா. அல்லாஹு தஆலா என்னத்த நம்மகிட்ட கேட்டு கொடுத்தான்? இந்த துனியாவில் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேட்டது யாருக்காவது ஞாபகம் வருதுங்களா? யாரெல்லாம் எனக்கு ரெண்டு காலு கொடுத்து கேட்டவங்க யாரு எல்லாருக்கு கேட்டோமா? இது கேட்டதா யாவும் இல்லை. எல்லாமே கேட்டுக்கிட்டோம்னு அல்லாஹ் சொல்றான், நீ கேட்டதுதான் கொடுத்தேன், நான் உன் பேரை துரோகம் செய்யலன்னா. குர்ஆன் ஷரீஃப் இன்னைக்கு துனியாவில் நீ கேட்டது மறந்து போச்சு, உனக்கு ஞாபகம் இல்லை. உன் சாத்து என் இல்முல இருக்கும் போதே கேட்டுக்கிச்சுக்கிறான். நீ என் சிந்தனையில கிளம்பிய, அப்பவே நீ கேட்டதுதான் இப்ப கொடுத்துருக்கேன், நானா உனக்கு எதுவும் துரோகம் செய்யலன்னா. சார், குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து வந்து, வாத்தாக்கும் மின் குல்லி மா சால் துமூ ஆத்தாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான், என்ன கொடுத்தான்? எல்லாத்தையும் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நீங்க அல்லாஹ் இடத்துல எதை கேட்டுக்கொண்டீர்களோ அதை அல்லாஹ் கொடு. அதை இந்த உலக வாழ்க்கையில் வச்சு பார்த்தா பொருந்தாது. என்ன இங்க கேட்டதெல்லாம் கொடுக்க இல்லை. அதனால ஆதிபின்களுக்கு வியாக்கியானம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய இல்முல நீ கிடக்கும் போது, அவனுடைய ஞான பூங்கா அவருடைய சிந்தனையில இருக்கும் போது, நீ எதையெல்லாம் கேட்டியோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடு. அதற்கு தரீக்கத்துடைய பாஷையில இஹ்திஸான்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு செய்தி வச்சுங்க. அதனால இப்ப துன்யாவில வந்து அல்லாஹ் குறை சொல்றோம் பாருங்க. ஏ அல்லாஹ் என்ன வெள்ளையா படைக்கல, நீ கேட்டதே உன்ன கருப்பாக்க சொல்லி கருப்பாக்குனார். என்ன ஏன் அல்லாஹ் பணக்காரனாக்கல்? இது முட்டாள்தனமான கேள்வி. ஏன்னா அல்லாஹ் உன்ன வேணும்னு இப்படி ஆக்கிட்டு, நீ அல்லாஹ்வுடைய இல்முல சிந்தனையில இருக்கும்போது நீ கேட்டுக்கிட்டதும் அல்லாஹத்தால ஆக்கிறது. ஆகிற அன்பர்கள், அல்லாஹை பொருந்தி. அல்லாஹு தஆலா தன்புறத்தால எந்த ஒரு சிருஷ்டிக்கு அனுபவமான அநீதி செய்யறவன் அல்ல. அடியார்களுக்கு யாருக்கும் அனுபவமான அநீதி அல்ல தன்புறத்தால செய்து. நீங்க சிந்தனையில் இருக்கும்போது என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்துட்டான் பாருங்க. அல்லாஹ் மேல தப்பு, அவர் அல்லாஹ் மேல யார் யாருக்கு அதிருப்தி இருக்கோ அதை இந்த இறைவையில விட்டுருங்க. நீ பாருங்க நண்பர்களே, தொப்பிய எங்க போட்டிருக்கீங்க? எல்லாரும் கோச்சுக்காம சொல்லுங்க. எல்லாரும் தொப்பி எங்க போட்டுக்கோங்க? தன்னுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையை தான் நாம் நிறைவேற்றுவோம், வேற ஒன்று கொடுக்க மாட்டோம். அந்த சிருஷ்டிகளுடைய கோரிக்கை தாங்க நிறைவேற்றுவோம். நம்மள்கிட்ட எவ்வளவு இருந்தா அந்தந்த சிருஷ்டிகளுடைய கோரிக்கை, அல்லாஹு தஆலா
அவன் கொடை வள்ளல், அவன்கிட்ட என்ன இல்ல அல்லாஹ், எல்லாம் இருக்கு அல்லாஹ். யாரு யாருக்கு யார் யாரு எதை கேட்டாங்களோ அதான் அல்லாஹ் கொடுத்துருக்கும். இப்ப துன்யாவில் வந்து கோச்சுக்கிறான், எனக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளையா கொடுத்தான். சரி, நீ கேட்டது பொம்பளை பிள்ளை, அல்லாஹ் பொம்பளை பிள்ளை கொடுத்தான், அல்லாஹ் தப்பு என்ன செய்ய? எனக்கு அல்லாஹ் தாலா ஒரு பொண்ணு கொடுக்கல, எல்லா கலாபசங்களா போயிட்டான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆசையா இருக்கு. என் பெஞ்சாஜி ரொம்ப பிரியப்படுறான், என்ன சீவி பூ வச்சு அழகு பாக்கணும். அல்லாஹ் தாலா முன் கொண்டி சொல்லி நான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களா கொடுப்பேன், நாடியவர்களுக்கு வெறும் பெண் மக்களா கொடுப்பேன், நாடியவர்களுக்கு ஆண் மக்களும் கொடுப்பேன், நாடியவர்களுக்கு வயஹபு லிமா யஷாவு நாடியவர்களுக்கு பெண் மக்களை கொடுப்பேன், நாடியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுப்பேன், இன்னும் சிலருக்கு சேர்த்து கொடுப்பேன், ஆணும் பெண்ணுமா கலந்து கொடுப்பேன், இன்னும் சில பேருக்கு சும்மா விட்டுருவேன், எனக்கு மலடாவே விட்டுக்கூட கொடுக்க மாட்டேன்டா. ஏன் கொடுக்க மாட்டேன்? நீ கேட்க கொடுக்க அன்பர்களே. அப்ப இங்க வர்றதுக்கு முன்னாலே ஆதியிலேயே கேட்டதுதான் கொடுத்தா அல்லாஹ்தாலா. அதை என்னத்துக்கு உங்களுக்கு யாபகப்படுத்துறேன், இப்பவும் கேட்டு வாங்க பழகிங்க. நீ கேட்காம எல்லாம் கொடுக்கறாங்க அல்லா, ஆனா உள்ளா உள்ளபடி கேட்டதுதான் இப்ப பெற்றுக்கொண்டே இருக்கும். இந்த துனியாவில் வந்து மௌனம் ஆறுது என்ன, இப்ப ரொம்ப பேர் என்னத்துக்கு கேட்கணும் அல்லா, ஏன் அவனுக்கு தொல்லை கொடுக்கணும், என்னத்துக்கு சிரமப்படுத்தணும் அல்லா? நண்பர்களே, சிரமப்படுறவன் யாரு? கேட்டா சிரமப்படுறவன் யாரு? கேட்டா கோச்சுக்கிறவன் யாரு? பெத்த தாய் கூட சமயத்துல கோச்சுக்க, குழந்தை சீக்காய் இருந்து ராவெல்லாம் தொண்ட தொண்ணு கத்திக்கிட்டே இருந்தா, அம்மா அம்மாண்டு அழுதுகிட்டே இருந்தா, அந்த தாய் கூட சமயத்துல கோபத்துல ஏசிப்படுறான் குழந்தை. ஏன் ஏச்சுடா, பேசாம தூங்குடா, தொண்ட தொண்ணு அம்மா அம்மாண்டு ராவெல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குற. எந்த தாய்? தன்னுடைய வயிற்று 10 மாசம் சுமந்த தாய், பாலூட்டி வளர்த்த தாய், தாலாட்டி வளர்த்த தாய், தூங்க வச்ச தாய், அந்த தாயும் சமயத்துல ஆத்திரப்பட்டு மகன சொல்றா, ஏன் ஓயாம அம்மா மாண்டு கத்துற மண்ட வலிக்கிறாங்களா? அன்பர்களே, அப்ப பெத்த தாயும் கூட ஓயாது அழைத்தால் ஆத்திரப்படுகிற வருத்தப்படும். அதே மாதிரி தகப்பேன் என்ன சும்மா பாவா பாவான்னு சொல்லி படுங்க, வாப்பாட்டு வாப்பா வாப்பான்னு கத்தி பாருங்க, அவனும் சமயத்துல சொல்றான், என்னடா தலை வலிக்குதுடா, விடுறா பிரச்சனை, ஓயாம வாப்பா வாப்பாங்க, என்ன தான் சீசது? அன்பர்களே, அதே மாதிரி நீங்க உலகத்துல யார வேணாலும் கூப்பிட்டு பாருங்க, ஒருத்தருக்கு 10 எல்லாரும் எரிச்சப்படும். ஆனால் அழைக்காமல் இருந்தால் வருத்தப்படக்கூடிய நல்ல ஒருத்தர், அழைக்காமல் இருந்தால் வருத்தப்படுறவன் இல்ல கோபப்படுற வேண்டிய சாதிச்சு. மல்லம் எது உள்ளாக எதுவும் அழகின்னு சொல்றாங்க சொல்லதாச்சு. அடியான அல்லாவை அழைக்காம கொஞ்ச நேரம் வந்து அல்லாஹ் கோபமே வந்துடும். அதுலயும் ஐங்கால தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவாவை அல்லாஹ் ரொம்ப பிரியமா கபூல் செய்யறான். அப்ப அந்த தொழுகைக்கு பிறகு துவா கேட்காம ஒரு மனுஷன் போனா பெருமை அடிக்கிறான் அல்லாஹ், யாருலாம் உனக்கு இலவசமா தொழுதுருக்க, உன் தயவு எனக்கு தேவையில்லைன்னு போற மாதிரியான அவன் பேர்ல அல்லாஹ் ரொம்ப ஆத்திரப்படுறான். என் அடியான தேழ்வையற்றவன் நான், ஒரு வினாடி என் தயவு தேவை உள்ளவன் நீ, நீ தேவை உள்ள நீ தேவையில்லாத மாதிரி அடிக்கிறேன், உனக்கு என்ன சிரமம் இருக்கு? என் இடத்துல கேட்கறதுல என்ன சிரமம் இருக்கு? அன்பர்களே, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வை கூட்டு கேட்கிற பழக்கத்தை வச்சு. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அத்துவாவு ஹுவல் இபாதத், அல்லாஹ் இடத்துல துவா கேட்பது தான் வணக்கம். உண்மையில வணக்கங்களுடைய அடிப்படையில துவாவுக்காகத்தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு அழகிய சந்தர்ப்பங்களை கொடுத்தாங்க. தொழுகையில நம்ம கேட்கறதெல்லாம் துவா தாங்க, நோன்பு வச்சு கேட்கறதெல்லாம் துவா தான், ஹஜ்ஜில போய் கேட்கறதெல்லாம் துவா தான். அன்பர்களே, ஏன் வணக்கங்களை படைச்சாங்களான்னு கேட்டா துவாவுக்காக. அப்ப அத்துவாவு ஹுவல் இபாதத், துவா கேட்பது தான் இபாதத் என்று வந்திருக்காரு. இன்னொரு ஹதீஸ்ல அத்துவாவு முஹுல் இபாதா, வணக்கங்களுக்கெல்லாம் மூளை இபா துவா ஆடுவது. அப்ப யாரு துவா கேட்காம அல்லாஹ் வணங்குறாங்க? மூளை இல்லாத மனுஷன். மூளை இல்லாத மனுஷன் எங்க சேர்க்க முடியும்? சமத் மனுஷன் பாருங்க, ஏன்னா இப்ப அந்த கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. எங்க போய் படிச்சுட்டு வர்றான், மூளையை விட்டுட்டு வர்றான், சவுதியில போய் சம்பாதிச்சுட்டு மூளை அங்கே விட்டு இங்கே வந்துடுறான். இங்க வந்த என்ன சொல்றான், நபி ஒரு பேர்ல மௌலு தோதாது, நபி அளவு கடந்து புகழ கூடாது. ஆரம்பிச்சா பாருங்க எப்படி, எங்க ஆரம்பிச்சாங்க, எங்க வச்சாங்க ஐயே? இந்த மாதிரி நீண்ட காலமாக நபி அவர்களை புகழ்றத பழக்கமாக வச்சிருக்கிற சமுதாயத்தை இப்ப புதுசா அவங்க என்ன போடுறாங்க, நபி அவர்கள் அதிகமா புகழ வேண்டியதில்லை. சரி, அஸ்தம் சொல்ல அதை வாயால் சொல்ல பிரியப்படல. ஒரு அயக்கம் சொன்னா என்ன போஸ்ட் மென் மாதிரி தானே அவங்க, நவுது பில்லாஹி நஹத குஃபர் குஃபர் பாஷத் அல்லாஹ் நம்ம அனைவரும் பாதுகாப்பாங்க. எப்படி தபால்கார கொண்டு வீடு விடா தபால் கொடுத்தா சம்பளம் கொடுக்கல? அந்த மாதிரி அல்லாஹ் தாலா முகமது நபியை படைச்சு செய்திகளை சொல்ல சொன்ன மக்களுக்கு சொல்லிவிட்டாங்க, சரியா போச்சு. அதுக்கு என்னத்துக்கு நாம புகழ்ந்துகிட்டு இருக்கோம்டா, விளங்குச்சுங்களா? அப்ப அந்த மாதிரி மூளை இல்லாத இப்ப ஜாஸ்தி ஆயிருக்கும்.
அதனால தான் அந்த பையன் மூளை வெளியில இருக்கு கொப்பை என்னடா செய்வான்னு கேட்டா, தேவையே இல்ல மூளை வஹாபில சேர்த்துறேன். அப்ப நல்லா தெரியுது அவங்களுக்கு மூளை இல்லைன்னு தெரியும், ஏன்னா பேசி பாருங்க தெரியும். அல்லாஹு தஆலா நமக்கு மூளையோட நம்மள ஹயாத்த வைக்கட்டும். அப்ப மூளையோட இருக்கட்டும், என்ன செய்யணும், எது மூளைன்னு சொன்னாங்க சொல்லுங்க, துவா. அதிகமாக அல்லா இடத்துல துவா கேட்கறதா மூளை, அதிகமாக அல்லா இடத்துல துவா கேட்கறதா மூளை. இப்ப மேல இந்த சத்தம் வருதுங்களா, என்ன சத்தம் வருது, வேற சத்தம் வருதுங்க, பிளேன் வருது, பிளேன் வந்துகிட்டு இருக்கு, இறங்க போதோ போதோ வருதோ தெரியல, ஆக பிளேன் சத்தம் கேட்கணும். அன்பர்களே, இப்ப சொல்றேன், ஆகாசத்துல பறக்கிற காலத்துல அஜித்து அல்லாவை கூப்பிட்டு மனுஷன் நடந்து போனா அடிக்கடி ஆபத்து வரும் அடிக்கடி, அப்ப அந்த காலத்துல அல்லா அல்லான்னு அல்லா கூப்பிட்டுட்டே இருக்கான். இப்ப தான் ஆகாசத்துல பறக்கிறான மனுஷன், இதுல என்னத்துக்கு அல்லா தெய்வம், என்ன பிளேன் போனோட ஆபம் வந்துச்சு. அல்லா என்ன சொல்றான், ஆகாசத்துல பறந்தாலும் அல்லா தெய்வம் உனக்கு தேவை, கரணம் தப்பா மரணம். பறந்துகிட்டே கூப்பிட்டுக்கிட்டே அல்லா சலாமத்தை கொண்டு போய் இறக்கி விடு அல்லான்னு சொல்லு, இல்லைன்னா அவனு எங்க இறக்கி விடுவான்னு தெரியாது. மூளையும் கிடைக்காது, கையும் கிடைக்காது, காலும் கிடைக்காது, செதறி போடும் விமானத்தோடு சேர்ந்து அப்படி எழுதி கொடுத்து இல்லைங்களா. அப்ப ஆகாசத்துல பறக்க வேணாம்னு அல்லா சொல்லுல, ஆகாயத்தில் பறந்தாலும் அல்லாவை மறக்க வேண்டாம் அல்லா சார். இவன் தப்பா என்ன சொல்றான், ஏன் அல்லாவை கூப்பிடணும், அல்லாவுக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும், நீ அல்லா பேர இவ்வளவு கருணை காட்ட வேண்டியது. நான் சொன்னது விளங்குச்சுங்களா, பெத்த தாயா இருந்தாலும் ஓயாம கூப்பிட்டா சங்கடப்படுறான், பெத்த தகப்பனும் சங்கடப்படுறான், ஆனா அழைத்தால் உலகம் எல்லாம் சங்கடப்படும்.